श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि गुरुपरम्पराये नमः. 26வது ஸ்லோகம் சொல்றேன். சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சோ வச்சோ தேவதா குச்சாமிருத கசா கசி பிரசன சாதுரி மேதுராக நரா சததமிந்திரா குணகதா சுதா தோஹினி உபாத்வமிக வெங்கடாத்வரி கவேருதாராகிரஹ. மறுபடியும் வாசிக்கிறேன். சுசாரு மது வீசிகா ரசமுச்சோ வச்சோ தேவதா குசாம்பிரகசா கசி பிரதன சாதுரி மேதுராஹ நரா சததமிந்திரா குணகதா சுதா தோஹினி ரூபாத்வமிக வெங்கடாத்வரி கவேருதாராகிரஹ. இப்படி ஸ்லோகங்களை சொன்னாக்க எப்படி அவ நம்ம அத்தனையும் வாசிக்கிறதுன்னு கேள்வி வரும். அதனால நான் வந்து இப்ப பதம் பிரிச்சு வாசிக்கிறேன். அப்புறம் சந்த சொல்லச்ச இன்னும் கொஞ்சம் நன்னா பதம் பிரிச்சு சொல்றேன். சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சஹா அப்படின்றதாக ஒரே பதம் அது. அதனாலதான் நீளமா சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்புறம் அடுத்த பதம் என்னன்னா வசோதேவதா வசோதேவதா சுசாமிருத கச்சா கச்சி பிரதன சாதுரி மேதுராகன்னு ஒரே பதம். அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சோ வச்சோ தேவதா குச்சாமிருத கச்சா கச்சி பிரதன சாதுரி மேதுராகா அப்படின்னு ஒரே மூச்சோட சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்ப முதல் ரெண்டு பாதத்தை ஒரே மூச்சோட சொன்னோமோ அப்படியே ரெண்டாவது ரெண்டு பாதமும் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக அடுத்ததையும் அதே மாதிரி சொல்ல வேண்டிய ஸ்திதி. எப்படின்னா நரா சததம் இந்திரா குணகதா சுதா தோஹினி ருபாத்வமிக வெங்கடாத்வரிக வேறுதாராகிரா அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிடுறது. வஸ்துதா ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ண முடியாதுன்றதுனால இந்த ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா சாதாரணமா யாருன்னா சொன்னாக்க சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சோ வசோதேவதா குச்சாமிருத கசா கசி பிரதன சாத்துரி மேதுராக அப்படி கூட சொல்லிடுவா. ஆனா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னக்கா இதெல்லாம் ஒரு பதம்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்லித்தருது சமாசம் வந்திருக்குன்றத. அதுக்காக அதே அந்த மாதிரி சொல்றேன். அதனால என்ன நினைச்சுடுறா சில பேர் ரொம்ப விஜயராகவன் சுவாமி சொன்னாக்க கடினமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடுவா. அதனால ஏன் நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்க இல்ல இல்ல நடுவில் பேச வேண்டாம் எல்லாருக்கும் அது போக போறதுன்றதுனால அது என்ன வந்து அதெல்லாம் சொல்றேன் கொஞ்சம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை டாக்டர். அப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் தி கிளாஸ் நம்ம என்ன இருந்தாலும் பேசலாம். சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சஹா ஒரு பதம். வசோதேவதா குச்சாமிருத கச்சா கச்சி பிரதன சாதுரி மேதுராஹா அப்படின்னு ரெண்டாவது பதம். நராஹா சோ இதுல இருந்து என்ன தெரியுது இது நராஹா அண்ட் நராஹான்றதுக்கு தான் இதெல்லாம் விசேஷம். சுதா சுசாரு மது வீச்சிகா ரசமுச்சஹா நராஹா வசோதேவதா குச்சாமிருத கச்சா கச்சி பிரதன சாதுரி மேதுராஹா நராஹா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன அர்த்தம்ன்றத அப்புறம் கவனிக்கலாம். எதை எங்க சேர்க்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல. சததம் இந்திரா குணகதா சுதா தோஹினீஹி உபாத்வம் இஹ வெங்கடாத்வரி கவேஹே உதாராஹ இரஹ. உதாராஹ இரஹ ரெண்டு தனித்தனி பதம். உதாராஹ இரஹ உபாத்வம் அதாவது வெங்கடாத்வரி கவியினுடைய வெங்கடாத்வரி கவேஹே உதாராஹ நிறைய அர்த்தங்களை கர்ப்பமாக கர்ப்பித்தமாக இருப்பதனால் அது உதாராக அப்படின்றதாக அது ஏன்னா நிறைய நிறைய தனம் கொடுக்குறவனா உதாரன் அப்படின்னு சொல்றோம். உதாரா சர்வையை வைத்தேன்றதாக அங்கே உதாராக அவள் நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கு அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்லலாம். ஆனா உதாரமா இருக்கான்னு என்ன அர்த்தம்னா அதே சமயத்துல அவ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா எல்லாருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல பக்வர்த்த இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால உதாராக பக்வர்த்த கர்ப்பி தத்துவாதேவ நிறைய அர்த்தங்களை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பதனாலேயே இவைகள் உதாரமானவைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரசித்தமான இரஹா வார்த்தைகள். இரஹா ஈஹி இரவ் இரஹ இரஹன்றது பகுவச்சனம். ஈஹி அப்படின்னு ஈர் தேவதா அப்படின்னு லக்ஷ்மிய சரஸ்வதியை சொல்லச்ச ஈர் தேவதா அப்படின்னு ஈனுடைய தேவதை ஈன வாக்கு வாணி. அந்த கிரஹா எப்படிப்பட்ட கிரஹா இந்திரா குணகதா சுதா தோஹினீஹி கிரஹா. இந்திரா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய குணகதா குணங்களை குணமாகிற கதைகளை குணகதா குண கதாலாபம் அந்த பிரசங்கங்கள் குண பிரசங்கங்கள் அது அந்த அப்படின்ற ஒரு சுதா அமிர்தம் அந்த அமிர்தத்தை பெருக்குபவையாக உள்ள அந்த தோஹினிகி
அதை கரைக்கக்கூடியன்னு அர்த்தம், அதை சுரக்கக்கூடிய சுதா தோஹினிகி. எப்படிப்பட்ட அமிர்தத்தை இது சுரக்கிறது என்றால், குணகதா சுதா தோஹினிகி, இந்திரா குணகதா சுதா தோஹினிகி. அமிர்தத்தை பெருக்குவது அங்க வேற. இந்த இடத்துல இந்திரா குண கதனம் கதா கதான இந்த இடத்துல அந்த பிரசங்கம் என்கிற ஒரு சுதா, சுதா அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய, லக்ஷ்மியினுடைய குணம் என்ற அமிர்தத்தை, குணகதா சுதா அப்படின்னா குணத்தை சொல்லுதல், பிரசங்கம் பண்ணுதல், அதுவா அதை பற்றி பேசுதல் என்கிற சுதா அந்த அமிர்தம். அந்த அதை தோஹினிஹி துஹ துஹந்தி அப்படின்னா அர்த்தம் கொடுக்கின்றன அர்த்தம். அப்படிப்பட்ட துஹந்தி துஹ துஹா துஹு துஹௌ தோஹினி அப்படின்னாக்கா அது அதுக்கு மேல பிரத்யங்கள், ஸ்ரீ வாசகமான பிரத்யங்கள் வந்து, ஏன்னா தோஹினிஹின் ஆயிருக்கு, ஏன்னா கிரா ஸ்ரீலிங்கானர். சோ இந்திரா குணகதா சுதா தோஹினிஹி வெங்கடாத்வரி கவேகே உதாராக கிரா இக உபாத்வம். இங்கு உபாத்வம், உபாத்வம்ன்ற சப்தத்துக்கு நீங்கள்லாம் அதை படியுங்கோள் என்று அர்த்தம். உபாத்வம் அதை நீங்கள் சுவீகரியுங்கள், படியுங்கள் என்று அர்த்தம். எப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் அப்படின்னா, நீங்களும் வசந்தவாள். அது எப்படியான அந்த ஈஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கானது உதாரமா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படின்னாக்க, சுச்சாரு மது வீச்சிகார சமுச்சகா அப்படின்றதாக ரொம்ப அழகான ஒரு விசேஷணத்தை நராகா என்று எதிரில் கேட்டுக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்காக சாதிக்கிறார். சோ நம்ம எல்லாமும் அந்த மாதிரிதான். சுச்சாரு மதுவீச்சிகா ரசமுச்சகா, சுச்சாரு வெகுவெகு ரசமுடைய மிக ரொம்ப அழகான, எப்படி எப்படின்னா மதுவீச்சிகா தேனாகிற ஒரு அலைகளை, தேனாகிற வீச்சிகா, வீச்சிகான அலைகள், மதுவீச்சிகா என்றால் மது என்று தேனை சொல்லுவார்கள். தேன் சுவை, தேனாகிற அலையினுடைய ரசமுச்சகா அந்த அந்த ரசத்தை, மதுவினுடைய ரசத்தை, ரசத்தைனா என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு சுவை, சுவையினுடைய சுவையை, சுவை சுவைகளை தன்னிடம் கொண்டுள்ளவைகளானவர்கள். ரசமுச்சகா ரச அந்த அப்படிப்பட்ட ரசத்தை முக்கு முச்சவு முச்சகா என்பதான ரசமுச்சகா. இது கூட கிரகாக்கே விசேஷம். இது எல்லாமே கிரகாக்கு விசேஷம். நராகன்றது தனியா பண்ணிட்டார் போல. சோ சுதா சுச்சாரு மது வீச்சிகா ரசமுச்சகா கிரா முக்கு முச்சவு முச்சகா, முச்சம் முச்சவு முச்சகா அப்படின்றதாக ரசம். அதுவும் வந்து தித்தியா விபக்தி பகுவச்சனம், ஈஹி கிரௌ கிரா கிரம் கிரௌ கிரஹா, இதெல்லாம் பிரதமா விபக்தி இல்ல. கிரஹா உபாத்வம், அந்த வார்த்தைகளை அந்த சொற்களை அனுபவியுங்கள்னு சொல்லச்சு. அந்த சொற்களுக்கே விசேஷம், சுச்சாரு மது வீச்சிகா ரசமுச்சகா என்பது. முதல்ல நான் நரஹா விசேஷம்னு சொல்லிட்டேன், ஆனா அது இல்ல, ஏன்னா அது ஸ்ரீலிங்கம் முக்கு முச்சவு முச்சகான்றதா. சோ அதை வந்து கிரகாக்கு விசேஷமா மாத்திடும். வசோ தேவதா குச்சா மிருத கச்சா கச்சி பிரசன்ன சாத்துரி மேதுராஹா கிரஹா அப்படின்றதுக்காக விசேஷம். அது என் முதல்ல ஒன்று ஒரு சொல்லியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் மாத்திட்டு இருக்கோம் மனசுல, ஏன்னா இது எல்லாமே கிரகாக்கு தான் விசேஷம். நராஹா உபாத்வம் அப்படின்றது நராஹா தனியா ஒரு பதம், அவ்வளவுதான், அதுக்கு விசேஷங்களே கொடுக்கல. சோ இப்ப என்ன அர்த்தம், சுச்சாரு மது வீச்சிகா ரசமுச்சகா, ரொம்ப அழகான மது வீச்சிகா, மது அமிர்தமாக, மதுனா அமிர்தமும் வச்சுக்கலாம், இல்ல தேன் வச்சுக்கலாம், தேன் அலை அதுவா அமிர்த அலைகளை, அலைகளினுடைய ரசத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டுள்ளவைகளான கிரகா. சோ அவ்வளோ ஸ்வீட்டானதுன்னு அர்த்தம். இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொல்றாரு பாருங்க, அந்த இன்ப தேன் வந்து பாயுதுன்னா அதனுடைய அலைகள் வந்து பாய்கின்றன இங்க சாதிச்சிருக்கிறோம். வசோ தேவதா, வசோ தேவதா என்பது சரஸ்வதி, வாக்குக்கு தேவதையான அவ வாக்தேவத்தையினுடைய குச்சாமிருத கச்சாகச்சி பிரதன சாத்துரி மேதுராகா, அவளுடைய மார்பகங்களிலிருந்து பெருகக்கூடிய அற்புதமான ஒரு பால் இருக்கே, அந்த பாலோட சண்டை போடுறதான், இதெல்லாம் போட்டி போடுறதான் இந்த வார்த்தைகள்லாம். ஏன்னா நான் தான் ரொம்ப டேஸ்ட், நான் தான் ரொம்ப டேஸ்ட்ன்னுட்டு அந்த சரஸ்வதியினுடைய அந்த அவளுடைய மார்பகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பால் இருக்கே, அந்த பாலோட இதெல்லாம் இந்த இந்த வார்த்தைகள், சுவாமி வெங்கடாத்வரி சுவாமியினுடைய வார்த்தைகள் இருக்கே, அது போட்டி போடுறதுதான். நான் தான் ரொம்ப சுவையானவன்,
நீ அது உன்னுடைய சுவையை காட்டிலும் என்னுடைய சுவை மேல் என்று போட்டி போல கச்சா கட்சி அப்படின்றது என்னன்னா குடிமிப்படி சண்டை, அது கச்சா கட்சின்னு பேர். அது கச்சா கட்சின்ற சப்தம் முஷ்டா முஷ்டி கச்சா கட்சி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகான சப்தங்கள். முஷ்டா முஷ்டின்னா அவள் கையில வந்து கைய அதாவது இந்த இது சொல்றா இல்லையா அது பேர் மறந்துட்டேன், அதுவா எதிர சண்டை போடுறதுக்கு கையாலேயே சண்டை போடுவா குத்து சண்டை, அந்த குத்து சண்டைக்கு முஷ்டா முஷ்டின்னு சொல்லுவா. கச்சா கட்சி அப்படின்னா குடிமையை பிடிச்சின்னு சண்டை போடுறதுக்கு கச்சா கட்சின்னு சொல்லுவா. அது என்ன பண்றது, குச்சாமிருத்த வாக்தேவத்தையினுடைய கொங்கைகளில் இருந்து பெருகுகின்ற பாலுடன் கச்சா கட்சி பண்றது குடிமைப்படி சண்டை போடுறது. அதனாலேயே பிரசனை அத அந்த சண்டை போடுறதுனால பிரசன சாத்துரி மேதுராக பிரசித்தமான பிரசன சாத்துரி சாத்துரியத்தினால சாத்துரியத்தினால இன்னும் வந்து மிக சுவையாக இருக்கக்கூடிய மேதுராக சாத்துரி மேதுராக அந்த சாத்துரியத்தினால் திறமையினால் மிக்க மிக்கவையுமான மேதுராகன சுவையில அதனால் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் சாமர்த்தியத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நல்ல சாமர்த்தியம் இருக்கு. அதனால சாத்துரி மேதுராக சாத்துரியத்தினால் மிகவும் பெருமையுடன் விளங்கக்கூடிய கிரஹா அந்த வார்த்தைகளை நராகா சததம் உபாத்வம் நராகா மனிதர்கள் சததம் எப்பொழுதும் உபாத்வம் படியுங்கள் என்று இந்த ஸ்லோகத்துல தன் பிரார்த்திக்கிறார். இத்தனை வந்து தன்னுடைய ஸ்லோகங்கள் வந்து தன்னுடைய நைசானுசந்தானம் எல்லாம் பண்ணி தன்னுடைய ஸ்தோத்திரங்கள் எப்படி எப்படி இருக்க போறதுன்றதெல்லாம் சொல்லி இப்ப இந்த ஸ்லோகத்துல நீங்க எல்லாரும் இதை அவசியம் கேளுங்கோ அப்படின்றதாக சாதிக்கிறார். அந்த நாள்லதான் நம்ம நீங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கோ, அதனால ரொம்ப நல்ல இடமா இருக்கு. சுசாரு மது வீசிகா ரசமுசஹா அகிரஹா வசோ தேவதா குசாமிருத கசா கசி பிரசன சாத்துரி மேதுராஹ கிரஹா இந்திரா குண கதா சுதா தோஹினி கிரஹா வெங்கடாத்வரேஹே உதாராஹ வெங்கடாத்வரிகவேஹே உதாராஹ கிரஹா நராஹ சததம் உபாத்இஹ உபாத்வம் என்றதாக அன்வயம் சொல்லணும். சோ ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். சுசாரு மது வீசிகா ரசமுச்சோ வசோ தேவதா குசா மிருத கசா கசி பிரதன சாசுரி மேதுரா நரா சததம் இந்திரா குணகதா சுதா தோஹினி உபாத்வமிக வெங்கடாத்வரி கவே ருதாரா கிரஹா என்பதாக இந்த ஸ்லோகமானது முடியும். அடுத்த ஸ்லோகம் ஸ்வைரம் பிரரோகயது பத்ய சஹஸ்ரமே தத் தாசஸ்யமே வதனசிம் நிதவாவலோகம் யஹ் க்வாபி ஹந்த சகிருதஞ்சலி பந்தபாஜி ஜந்தௌ ஜகஜ்ஜனனி சௌதி சஹஸ்ரமக்ஷ்ணாம். மறுபடியும் ஸ்லோகம் வாசிக்கிறேன். ஸ்வைரம் பிரரோகயது பத்ய சஹஸ்ரமே தத் தாசஸ்யமே வதனசிம் நிதவாவலோகம் யஹ் க்வாபி ஹந்த சகிருதஞ்சலி பந்தபாஜி ஜந்தௌ ஜகஜ்ஜனனி சௌதி சஹஸ்ரமக்ஷ்ணாம். ஹே ஜகஜ்ஜனனி லோகமாதாவாக உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவளே, தாசஸ்யமே தாசனாகிற உன்னுடைய தாசனாகிற அடியனுடைய வதனசீம்னி வாயனுடைய நுனியிலிருந்து தவ அவலோகா உன்னுடைய கட்டாட்சமானது என்னுடைய வதனசீம்னி என்னுடைய திரு வாயினுடைய நுனியில் வாயினுடைய விளிம்புகளில் தவ அவலோகா உன்னுடைய கட்டாட்சமானது ஏதத்து பத்ய சஹஸ்ரம் இந்த ஸ்லோகங்கள் ஆயிரத்தையும் ஸ்வைரம் பிரரோகயது. ஸ்வைரம்னா என்ன அர்த்தம், சுதந்திரமாக சுதந்திரமாக நான் எதேச்சையாக பிரரோகயது அது வந்து முளைக்க பண்ணட்டும் நிஜந்தமான சப்தம் நிச் அப்படின்னு பிரத்யம் வந்துன்னா கரோதி காரயதி அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி கரோத்தின்னா செய்கிறான் காரயத்தினா செய்விக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரரோகயது அப்படின்றது முளைக்க செய்விக்கட்டும், அதாவது என்னுடைய வாயனுடைய நுனியிலிருந்து நிறைய உன்னுடைய கிருப்பையினால ஸ்லோகங்கள் ஆயிரம் ஸ்லோகங்கள் தன் இஷ்டப்படி அப்படியே முளைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு கட்டாட்சமானது யஹா கட்டாட்சஹா எந்த கட்டாட்சமானது சகிருதஞ்சல அஞ்சலி பந்த பாஜி ஒரு தடவை கை கூப்பி கூப்பல் பண்ணினாலும் கூட பண்ணின ஒருத்தன் விஷயத்தில்
குவாபி ஜந்து எந்த ஒரு ஜந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு தடவை கை கூப்பி இருக்கணும் தாயார் இடத்துல. அந்த ஜந்து இடத்துல அக்ஷாம் சகசிரம் சௌதி, ஆயிரம் கண்களை, கண்களின் ஆயிரத்தை உண்டு பண்ணுகிறதோ, அப்படின்னா அர்த்தம் ஒரு இந்திரனாக ஆக்குகிறதோ அவனை. ஒரு ஒரு தடவை அவனுடைய கட்டாட்சமானது பட்டுதுன்னா அவன் ஆயிரம் கண்ணனாக மாறுகிறான், இந்திரனாக மாறுகிறான். அக்ஷாம் சகசிரம் சௌதி, ஆஹா என்ன ஆச்சரியமானது இது! உன்னுடைய ஒரு கட்டாட்சம் விழுந்தா ஆயிரம் கண்களை உடைய இந்திரனாக ஆகக்கூடிய கூடும் தன்மையை கூட கொடுக்கின்றாய். அதனால நீ என்ன பண்ற, உன்னுடைய கட்டாட்சத்தினால தவ அவலோகமானது இருக்கே, அது என்னுடைய வாக்கினுடைய விளிம்பிலிருந்து ஒரு ஆயிரம் ஸ்லோகங்களை அது உண்டு பண்ணட்டும், அவன அர்த்தம் முளைக்க வைக்கட்டும். அதுவும் எதிர்ச்சையா, அதான் எதேச்சையாக அந்த கட்டாட்சமானது என்ன பண்ணும்னா, ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ற வரையில் ஒரு விதமான தடங்கள் இல்லாம தன்னுடைய இச்சையாக சேச்சையாக வந்து அப்படியே முளைச்சுட்டே இருக்கணும். ஒண்ணுக்கு ஒன் ஆஃப்டர் அனதர் வர்றதுனால ஒன்னுன்னா 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 முளைச்சுட்டே இருக்கணும், ஆயிரம் வரையில் நிற்கவே கூடாதுங்க அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். பாருங்க அன்பயத்தை சொல்றேன். ஜெகஜனனி தாசஸ்யமே, தாசனாகிற என்னுடைய வதன சீம்னி தவ அவலோகஹா. வதன சீம்னி சீமான எல்லை, அந்த விளிம்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல. வதன சீம்னி சீமா சீமானோ சீமானஹா, சீமானம் சீமானோ சீம்னஹா, சீம்னா சீமபியாம் சீமபிஹி, சீம்னே சீமபியாம் சீமபியஹா, சீம்னஹ சீமபியாம் சீமபியஹா, சீம்னஹ சீம்னோஹ சீம்னாம், சீம்னி சீமனி சீம்னோஹ சீமசு, ஹே சீமன் ஹே சீமானோ ஹே சீமான அப்படின்றதாக சப்தம். இதெல்லாம் வந்து இந்த இந்த கிளாஸ்ல வந்து சப்தமும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சேன். சீமா அப்படின்ற சப்தத்துக்கு சீமான எல்லைன்னு அர்த்தம், அதாவது பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுடைய சீமா பிரதேஷ் அப்படின்னு சொல்ல வரும். சீமா பிரதேஷ்னா எல்லை, எல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரியாக சீம்னி வதன சீம்னி தவ அவலோகா, உன்னுடைய கட்டாட்சமானது ஏதத் பத்ய சகசிரம், அதை என் சங்கல்பிச்சிருக்கிற, அதை என் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற பத்ய சகசிரம் ஆயிரம் ஸ்லோகங்களை ஸ்வைரம் பிரரோகயத்து, எதேச்சையாக முளைக்க பண்ணட்டும்ன்றதாக பிரார்த்திக்கிறார். ஏன்னா இது என்ன ஆச்சரியமே இல்லை, இதுல ஒன்றும் என்னுடைய காரியம் ரொம்ப சின்ன காரியம். நீ ஆயிரம் கண்ணே முளைக்க வச்சையே ஒத்தனுக்கு, யஹா எந்த ஒரு கட்டாட்சமானது உன்னுடைய அவலோகமானது, யஹா அவலோகா சகிருத்து அஞ்சலி வந்த பாதி, ஒரு தடவை கை கூப்பின மட்டத்தில் குவாபி ஜந்தவ், ஏதோ ஒரு ஜந்துவின் விஷயத்தில், அதான் இந்திரன் தான் குவாபி ஜந்தவ்னு சொல்ற, குவாபி ஜந்தவ் அக்ஷாம் சகசிரம் சௌதி, ஆயிரம் கண்களை உண்டு பண்ணுகிறதோ அந்த ஆச்சரியமான விஷயம் இல்லையா. அதனால அது அது ஆச்சரியம், இது ரொம்ப சுலபமான காரியம் தானே. ஏதத் பத்ய சகசிரம் ஸ்வைரம் பிரரோகயது, இதுவும் ஆச்சரியம் அதுவும் ஆச்சரியம்ன்றதுல கூட தாத்பரியம். சோ அதனால ஸ்லோகம் ஆயிரம் ஸ்லோகம் உண்டாருது, அந்த ஆயிரம் கண்கள் உண்டா எனவே, அது போன்று என்னுடைய வாயின் விளிம்பிலிருந்து எல்லையிலிருந்து ஒரு ஆயிரம் ஸ்லோகத்தை உண்டு பண்ணி விண்ணவிக்க மாட்டாயா என்று தாத்பரியம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அதுக்கு அதுக்கு எப்படி சப்த பிரயோகம் பண்ணணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட கத்துக்கணும் நம்ம, அதுக்குதான் இதெல்லாம் வாசிக்கிறோம். இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்றதுக்கு என்ன மாதிரி சப்த பிரயோகம் அவர் பண்றார், நம்ம இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாசிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்த பிரயோகம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டோம்னா கூட லைஃப்ல கூட ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஸ்வைரம் பிரரோகயது பத்ய சஹஸ்ரமே தத் தாசஸ்யமே வதன சீம்னி தவாவலோகஹ யஃ க்வாபி ஹந்த சகிருத் அஞ்சலி பந்த பாஜி, பாத் பாஜௌ பாஜஹ, பாஜம் பாஜௌ பாஜஹ, அதுவும் பாஜி சப்தமே பக்தி, பாஜா பாக்வியாம் பாக்பிஹி, பாஜே பாக்வியாம் பாக்வியஹ, பாஜஹ பாக்வியாம் பாக்வியஹ, பாஜஹ பாஜோஹ பாஜாம், பாஜி பாஜோஹ பாக்ஸு, ஹே பாக் ஹே பாஜோ ஹே பாஜா, ஜந்தௌ ஜெகத் ஜனனி சௌதி, சௌத்தின உண்டு பண்ண வைக்கிறதுன்னு அர்த்தம். என்ன உண்டு பண்ண, சூத்திகா கிரகம் அப்படின்னு சொல்ற பாருங்க, அதாவது பிறக்க வைக்கின்றது, பிறப்பிக்க வைக்கின்றதுன்ற அர்த்தத்துல சௌதி. அதனால்தான் குழந்தை பிறக்கிற இடத்துக்கு பேர்னா சூத்திகா கிரகம்னு சொல்லுவோம். அது மாதிரி அதே தாத்துல என்ன வந்திருக்கு, சௌதி சகத அக்ஷாம் சகசிரம் சௌதி, கண்களுடைய ஆயிரத்தை, கண்ணாயிரத்தை, கண்களாயிரத்தை உண்டு பண்ணுகின்றனவோ, கண்களாயிரத்தாய் அப்படின்னு சொல்றாரு. ஆயிரம் சஹசிராட்ச சஹசிரவன் பெருமாளே சஹசிராட்சர் தான். ஏன்னா லக்ஷ்மி என்ன பண்ணா, இன்னொரு சஹசிராட்சனை உண்டு பண்ணாள். அவனுக்கு இருந்தது ரெண்டு கண்ணு தான், ஆனா அவனுக்கு ஆயிரம் கண்ணுனா அவனை மாத்தினான். அந்த தாயாருடைய கிருப்பையானது அப்படி பண்ண வச்சதுன்னு. இப்படியாக கடைசி ஸ்லோகம், இந்த பிராரம்ப ஸ்தபகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்தை இப்ப முடிக்க போறாரு. இந்த பிராரம்ப ஸ்தபகத்தை, அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் நம்ம.
పంకజ నిలయే స్తోత్రం వెంకట కవి గీతమే తద విగీతం కింకర కృతమితి కృపయా త్వం కలయితుమర్హసి ప్రసీదంతి. அதாவது கடைசி ஸ்லோகம் எப்பவுமே வேற சந்தஸ்ல பண்ணணும் அப்படின்றதாக ஒரு ரூல் இருக்கு. ஒரு 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 பத்தி முடிஞ்சதுனாலோ ஒரு ஒரு சபகம் முடிஞ்சதுனாலோ சுவாமி தேசிகன் அதே மாதிரிதான் பாதுகா சாஸ்திரத்திலையும் கடைசி ஸ்லோகத்தை வேற சந்தஸ்ல வைப்பார். அது எந்த சந்தஸா வேணா இருக்கலாம். இப்ப இவர் ஆர்யா சந்தஸ்ல வச்சுட்டு பங்கஜ நிலையே ஸ்தோத்ரம் வெங்கட கவி கீதம் ஏதத விகீதம் கிங்கர கிருதமிதி கிருபையா த்வம் கலயிதும் அர்ஹசி ப்ரசீதந்தி. பங்கஜ நிலையே ஸ்தோத்ரம் வெங்கட கவி கீதம் ஏதத் அவிகீதம் கிங்கர கிருதம் இதி கிருபையா த்வம் கலயிதும் அர்ஹசி ப்ரசீதந்தி அப்படின்றதாக பதச்சேதம். பங்கஜ நிலையே, ஹே தாமரையை, தாமரையை தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டவளே, அதாவது தாமரையில் தான் வீட்டிருப்பவளே என்றதாக அர்த்தம். பங்கஜ நிலை, பங்கஜம் நிலையம் எஸ்யாஹா சா பங்கஜ நிலையா, சம்போதனத்துல பங்கஜ நிலையே அப்படின்னு வருது. பங்கஜம் நிலையம் பங்கஜம், பங்கஜம்ன்றதா நபும்சகலிங்கிட்டே சொல்றது. பங்கஜம் நிலையம் எஸ்யாஹா சா பங்கஜ நிலையா, அதுக்கப்புறம் பங்கஜ நிலையாம், பங்கஜ நிலையாய, பங்கஜ நிலைய நிலையா, பங்கஜ நிலையாயை, பங்கஜ நிலையாயாஹா, பங்கஜ நிலையாயாஹா, பங்கஜ நிலையாயாம், ஹே பங்கஜ நிலையே அப்படின்றது சப்தமி. ஒவ்வொரு விபக்தியும் ஒரு சப்தம் நிஷ்பந்தமாச்சுன்னா உடனே அது எல்லா விபக்தியிலையும் மனசுக்குள்ள சொல்லி பார்க்கும். எப்படி பங்கஜம் நிலையம் எஸ்யாசா பங்கஜ நிலையான்னு பிரதமா விபக்தியில வந்தது, அப்ப தித்தியா விபக்தியில எப்படி வரும், தித்தியா விபக்தியில எப்படி வரும் அப்படின்னு நம்மளே தான் யோஜனை படிங்க. ரமா சப்தம் மாதிரி அதே ஆபந்தம், டாப்ன்ற பிரத்தியம் வந்து பங்கஜ நிலையே பங்கஜ நிலையான்னு ஆறுது. ஸோ பங்கஜ நிலையா பங்கஜ நிலையே பங்கஜ நிலையா, பத்மா பத்மே பத்மா, ரமா ரமே ரமாக, அந்த மாதிரி சொல்லி பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு சப்தங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் நாமளே நாலு சப்தங்களை பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் வரும். வெங்கட கவி கீதம் ஹே பங்கஜ நிலையே, ஹே தாமரையில் வீட்டிருப்பவளே, தாமரையை இருப்பிட உண்மையிலே அர்த்தம் சொல்லணும்னா பங்கஜத்தை நிலையமாக உடையவளே, தன் வாசஸ்தானமாக கொண்டவளே அப்படின்னு அர்த்தம். வெங்கட கவி கீதம், வெங்கட கவி என்று சொல்லக்கூடிய அரசாணிப்பாளை வெங்கடாத்வரி என்ற சுவாமியினால் என்ற என்னால், அவர் நாம அவர் சொல்லச்சா அவர் தன்னை சுவாமின்னு சொல்லிக்க மாட்டார் இல்லையா. வெங்கட கவி கீதம் கீதமான அவரால் பாடப்பட்ட தப்பிரத்தியாந்தமான சப்தம் கீதா, கீதம் கீதா எல்லாமே வரும். தப்பிரத்தியம் வந்து முதல்ல தப்பிரத்தியம் வரும், கீதம் பாஸ்டன்ஸ்ல பாஸ்டன்ஸ்ல கீதம் அவரால் பண்ணப்பட்ட ஏதத் ஸ்தோத்ரம் இந்த ஸ்தோத்திரத்தை அவிகீதம், அதுவும் எப்படிப்பட்டது, இதுவரையில் யாரும் ஒரு சின்ன தப்பு கூட சொல்லல, அப்படிப்பட்டது அவிகீதம் கிங்கர கிருத்தம் இதி அவனுடைய தாசனால் பண்ணப்பட்டது இதி என்று கிருபையா பிரசீதந்தி, ரொம்ப தயையுடன் பிரசன்னமானவளாக இருந்து கொண்டு சொம் கலைத்தும் அருகசி, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலைத்தும்னாக்க இப்ப கலி காமதேனுகுன்ட்டு எல்லா அர்த்தத்தையும் குடிக்கும் கொடுக்கும் இந்த சப்தம், இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறோம் அப்படின்ற அர்த்தத்தை கலையித்தும் அருகசி. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அக்செப்டிங் தீஸ் ஸ்லோகாஸ் அவுட் ஆஃப் கம்பேஷன் பீங் பிளீஸ்ட் ஆன் திஸ் கிங்கர் ஆர் த சர்வெண்ட் விச் ஆர் த ஸ்லோகாஸ் ஆர் ஃபிளாலெஸ் பீங் சங் பை வெங்கட கவி ஓ பங்கஜ நிலையே பிளீஸ் அக்செப்ட் தீஸ் திங்ஸ் அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம். பங்கஜ நிலையே ஸ்தோத்ரம் வெங்கட கவி கீதமே ததவி கீதம் கிங்கர கிருதம் இதி கிருபையா த்வம் கலயிதும் அர்ஹசி ப்ரசீதந்தி. இப்படியாக முதல் ஒரு பத்தியானது, அதாவது ஸ்தபகமானது, பிராரம்ப ஸ்தபகமானது முடிஞ்சு இப்ப அடுத்த பத்தியை கவனிக்க போறோம். அடுத்த பத்தியானது இதுல இன்னொரு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, 28 தான் நினைச்சுனேன், 29 ஸ்லோகம் இருக்கு. சோ இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் முடிச்சுடலாம். ரசிகாலி பிராஸ்வாத்யம் ரம்யம் ஸ்ரீகர விலசதலங்கரணம் விகசத்து சூர்யாலோகாத் பத்ய சஹஸ்ரம் சஹஸ்ர பத்ரம் இத. மறுபடியும் வாசிக்கிறேன் ஒரு தடவை, அப்புறம் அர்த்தம் சொல்றேன். ரசிகாலி பிராஸ்வாத்யம் ரம்யம் ஸ்ரீகர விலசதலங்கரணம் விகசத்து சூர்யாலோகாத்
பத்யசஹஸ்ரம் சஹஸ்ரபத்ரம் இவ பத்யசஹஸ்ரம் அப்படின்றது பத்யானாம் சஹஸ்ரம் பத்யசஹஸ்ரம் ஸ்லோகங்களுடைய ஆயிரம் அது அக்ஷ்ணாம் சஹஸ்ரம்னு சொன்னாங்க பத்யானாம் சஹஸ்ரம் இம்மா இடத்துல எல்லாம் சஷ்டி பக்தி வரணும் பத்யானாம் சஹஸ்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்யங்களுடைய ஆயிரம் அது சமாசம் வந்து பத்ய சஹஸ்ரம்னு வந்திருக்கீங்க அக்ஷ்ணாம் சஹஸ்ரம் இருக்கலாம் அதே மாதிரி அக்ஷ்ணாம் சஷ்டி பக்தி பகுவச்சனம் வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான பிரயோகங்கள் இந்த மாதிரி பிரயோகங்களை இது வந்து கிராமர் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்லாம் போனா என்னைக்கா ஒரு நாளைக்கு அது கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு இப்ப வந்து நம்ம இப்படி ஈஸியா நம்மளுக்கு புரியுது பாருங்க அக்ஷ்ணாம் சஹஸ்ரம் அப்படின்னு வந்தது இப்ப பத்யானாம் சஹஸ்ரம் பத்யானாம் அங்க ஏற்கனவே கூட பத்யானாம் தசபி சதைஹின்னு சாஜ பத்யானாம் ஒரு ஸ்லோகம் வந்தது பத்யானாம் தசபிர் சதைஹி அஸ்துத தவ பத்யானாம் தசபிர் எதஸ்துத தவ சதைஹி தொத்ப்ரேயச பாதுகாம் பத்யானாம் தசபிஹி சதைஹி அப்படின்னு அந்த இடத்துல சஷ்டி பிரயோகம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகான பிரயோகங்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல பத்யானாம் சகஸ்ரம் இடத்துல பத்ய சகஸ்ரம்னு சமாசம் பண்ணிருக்க அக்ஷ்ணா சகஸ்ரம்னு அங்கேயும் சமாசம் பண்ணலாம் பண்ணாமே சொல்லலாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாத அந்த இந்த இடத்துல இப்ப சூரிய ஆலோகா பத்யானாம் சகஸ்ரம் சகஸ்ர பத்ரம் அழகா இருக்காது பத்ய சகஸ்ரம் சகஸ்ரம் ஏன்னா சந்தோபங்கம் வரும் பத்ய சகஸ்ரம் சகஸ்ர பத்ரம் இவ அப்படி சொன்னதான் அழகு இந்த கடைசி ரெண்டு ஸ்லோகத்திலயுமே ரெண்டு ஸ்லோகத்தையும் ஒரே சந்தஸ்லயே பண்ணியிருக்க இதுவும் ஆரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தஸ் ரசிகாலிபிஹி ஆஸ்வாத்யம் ரம்யம் சீகர விலசத்து அலங்கரணம் விகசத்து சூர்யாலோகாத்து பத்ய சகஸ்ரம் சகஸ்ரபத்ரம் இவ என்பதாக பதச்சேதம் மறுபடியும் ஒரு தடவை பதச்சேதம் பண்றேன் ரசிகாலிபிஹி திருத்தியா பக்தி பகுவச்சனம் ஆஸ்வாத்யம் ஆஸ்வாதனம் செய்ய பட வேண்டியது ஆஸ்வாத்யம் ரம்யம் ஸ்ரீகர விலசத்து அதுவும் நபும்சகலிங்க சப்தம் அலங்கரணம் இதெல்லாம் நபும்சகலிங்கமான சப்தமா இருக்கு ஆஸ்வாத்யம் ரம்யம் ஸ்ரீகர விலசத்து இல்லைன்னா விலசந்தி அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல வரும் விலசன் அப்படின்னு சத்ரு பிரத்யாந்தமா விலசன் வரும் இதுவும் விலசத்துன்றது நபும்சகலிங்கத்துல விலசந்தின்றது ஸ்ரீலிங்கத்துல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் நம்ம பிரயோகம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல ரமா மாமி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு சீக்கிர விலசத்து அலங்கரணம் விகசத்து சூர்யாலோகாத் இன்னும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுல எல்லாம் விகசத்து சூர்யாலோகாத்து பத்ய சகஸ்ரம் சகஸ்ர பத்ரம் இவ என்பதா இதுல விகசத்துன்றதுதான் தாத்து அது பிரார்த்தனார்த்தகமாக இருக்கு அதனால ரசிகாலிபிஹி அது முதல் பதம் ரசிகாலிபிஹி ரசிகர்களின் ஒரு ஆலின கும்பல் லைன்ல இருக்கிற கும்பல் அதுவும் அழகா வரிசையா உட்கார்ந்து இருக்கிறவா அதாவது ரசிகாலிபிஹி ஆஸ்வாத்யம் ஆஸ்வாதயித்தும் யோக்கியம் யோக்கியார்த்தே எத் பிரத்தியம்னு சொல்லுவா அந்த யோக்கியார்த்தத்துல எத் பிரத்தியம் வந்து அது நபும்சகலிங்க மனத்துல ஆஸ்வாத்யம்னு வந்திருக்கு ஆஸ்வாத்யான்னு சொல்லலாம் ஆஸ்வாத்யான்னு சொல்லலாம் அதாவது அந்தந்த அதுக்கப்புறம் வர சப்தத்தை பொறுத்தது ரம்யம் மிகவும் அழகானது சீக்கிர விலசத்து என சீக்கிர விலசத்து சீக்கிர சீன லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய கரத்தில் கைகளில் விளங்குகின்றது மிகவும் அழகாக விளங்குகின்றது சீக்கிரம் இல்லைன்னா சீக்கிரம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் சீக்கிரம்னா என்ன அர்த்தம் மங்களகரம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு சீக்கிர விலசத்து லக்ஷ்மியினுடைய கைகளில் விலசத்து விளங்குபவைகளான அலங்கரணம் அவளுக்கு அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய பத்ய சகஸ்ரம் இந்த ஸ்லோகங்களில் ஆயிரம் இது இந்த ஆயிரம்ன்றதுக்கு தான் இதெல்லாம் விசேஷம் ரசிகாலிபிஹி ஆஸ்வாத்யம் பத்ய சகஸ்ரம் ரசிகாலிபிஹி ஆஸ்வாத்யம் ரசிகாலிபிஹி அதாவது ரசிகாலிபிஹி ஆஸ்வாத்யம் பத்ய சகஸ்ரம் ரம்யம் பத்ய சகஸ்ரம் சீகர விலசத்து பத்ய சகஸ்ரம் அலங்கரணம் பத்ய சகஸ்ரம் என இன்னொரு அர்த்தம் ரசிக ஆலிபிகி அப்படின்னாக்க ரசனையுடைய வண்டுகளாலேன்னு அர்த்தம் அது என்ன கையில இருக்கிற தாயாருடைய கையில இருக்கிற அந்த அலங்கரணமாக இருக்கிற அந்த தாமரை இருக்கு அது எப்படின்னா அதுவும் ரசிகாலிபிகி ஆஸ்வாத்யம் அதுவும் ரசிகர்களான வண்டுகளாலே ஆஸ்வாத்யம் சுவைக்கத்தக்கது ரம்யமானது அழகானது சீக்கிர விலசது அலங்கரணம் அதனால அந்த இடத்துல என்ன சொன்னோம் சீக்கிர விலசத்துனா மங்களகரமாக விளங்குகின்ற அலங்காரங்கள் இத்தியாதி
அந்தந்த இடத்துல ஸ்லோகங்கள்ல வர அலங்காரங்கள் எல்லாம் கொண்டதுன்னு அர்த்தம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டது இந்த இடத்துல சீக்கிர விலசத்து அலங்கரணம் பத்ய சகசிரம் ஆயிரம் ஸ்லோகங்கள், அந்த இடத்துல ஆயிரம் ஸ்லோகங்கள். இந்த இடத்துல என்னன்னா அலங்கரணம் சகசிர பத்திரம் இத ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை போல் சூரியாலோகாத்து இவ, அது சூரியத்தினோட சூரியனுடைய ஆலோகத்தினால அது மலர்றது. அதே மாதிரி பெரியவர்களின் ஆலோகாத்து சூரிகி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சூரிய சூரியாலோகாத் சூரிவிகி சூரியனாம் ஆலோகாத் சூரியாலோகாத் சூரிய ஆலோகாத் சூரியாலோகாத் சூரியனாம் ஆலோகா அப்படின்னா பெரியவர்களுடைய பார்வையாலே கிருப்பையினாலே. இங்க யார் இருக்கா ஒரு ஒரு ஸ்லோகம் அப்படி முட்டா மலர்ந்து முட்டா வந்ததுன்னா தாயாருடைய கிருப்பையினால முட்டா இருந்ததுன்னா இங்க பெரியவர்களுடைய கிருப்பையினால அது மலரட்டும். சூர்யா சூர்யா ஆலோகா சூரி ஆலோகம் சூரிய ஆலோகம் அந்த பத்மமானது சூரியனுடைய ஆலோகத்தினால இந்த ஸ்லோகங்கள் ஆகிற பத்மங்கள் இருக்கே அது சூரி ஆலோகா பெரியவர்களின் கிருப்பையினாலே பார்வையினாலே கட்டாட்சத்தினாலே விகசத்து மலரட்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதுல வந்து ஒரு ஸ்லேஷையும் யூஸ் பண்ணிருக்கார், அதனால இந்த ஸ்லோகம் இன்னும் அழகா இருக்கு. ரசிகா ஆலிபிகி அப்படின்ற இடத்துல ஆலிபிகின்ற இடத்துல வண்டுகள்னு ஒரு அர்த்தம், வரிசையாக உட்கார்ந்து இருக்கிற பெரியவர்கள்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ரசிகா ஆலிபிகி ஆஸ்வாத்தியம் ரசிக்கத்தக்கது ரம்யமானது சீக்கிர விலசது அலங்கரணம் அலங்காரங்களுடன் கூடிய அலங்கரணத்தோட கூடின அது மங்களகரமானது மிகவும் அழகாக விளங்கக்கூடியது. வி லசத்து லஸ் லஸ் லசுதாத் ஏன்னா ரொம்ப ஷைனிங் அர்த்தம், அந்த ஷைனிங் அர்த்தத்தை சொல்றது விலசத்து ஏன்னா தனியா தெரியறதுன்னு அர்த்தம் விலசத்து. பத்ய சகசிரம் அப்படிப்பட்ட ஆயிரம் ஸ்லோகங்கள். இன்னொரு அர்த்தம் ரசிகாலுதிகி வண்டுகளால் ரசிகர்களாகிற வண்டுகளால் ஆஸ்வாத்தியம் சுவைக்கத்தக்கதானவும் ரம்யமாகவும் அழகாகனதாகவும் சீக்கிர விலசது அலங்கரணம் லக்ஷ்மியின் கையில இருக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடியதும் சகசிர பத்திரம் ஆயிரம் இதழ்களை கொண்டது. சகசிர பத்திரம்ன்றதுக்கு சகசிர பத்திரம் சூரிய ஆலோகா எப்படியான சூரியனுடைய ஆலோகத்தினால சகசிர பத்திரமான பத்மமானது விகசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த பத்ய சகசிரமானது சூரிய ஆலோகாத்து பெரியவர்களுடைய ஆலோகத்தினால் சூரிபிகி சூரியனாம் சூரிபிகி ஆஸ்வாத்யம் சூரியாஸ்வாத் சூரிய ஆலோகம் சூரியனாம் ஆலோகா சூரியாலோகா தஸ்மாத்து சூரியாலோகாத்து விகசத்து மலரட்டும் அப்படின்றதா இந்த ஸ்லோகம் முடியறது கடைசி ஸ்லோகம். ரசிகாலிபிராஸ்வாத்யம் ரம்யம் சீக்கிர விலசதலங்கரணம் விகசத்து சூரியாலோகாத் பத்ய சகசிரம் சகசிரபத்ரமிவ. தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.